ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெயராஜ் பேசுகிறேன். அதாவது இந்த வீடியோ வந்து லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறது பற்றி தான். அதாவது லவ் பேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து எல்லா வீட்லேயும் இருக்கிற மாதிரி ஒரு பேர்ட் ஆகிட்டு வருது லவ் பேர்ட்ஸுங்கிறது. இதுங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 400 ரூபா 450 ரூபா ஒரு ஒரு பேர். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மெயின்டெனன்ஸ்னால் ஜஸ்ட்டு தண்ணி தீனி தீனின்னு பார்த்திங்கன்னா தினம் மட்டும் வச்சிங்கன்னா போது தண்ணி 24 ஹவர்ஸ் இருக்கிற மாதிரி வச்சிடணும். ஏன்னா வந்து எந்த டைமில் வேணாலும் தண்ணி குடிக்கும், தண்ணி வந்து இந்த டைமில் தான் குடிக்கும், அந்த டைமில் தான் குடிக்கணும்ல, எந்த டைமில் வேணாலும் குடிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பேர் வந்து செட் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும், பட் செட் ஆச்சுன்னா நல்ல ஒரு இதாகும். அதே மாதிரி வந்து கண்டினியூஸாக சில டைமில் முட்டை வச்சுட்ருக்கப்போ இது மாதிரி சில எக்கு லே பண்ணுற குறிகளும் இருக்கும். என்ன ஆகணும், ரொம்ப எலிப்பிடிக்கோன் இருக்குது பாருங்கள், எலிப்பிடிக்கோன் இருக்குது. ஸோ இது மாதிரி சில ஃபால்ட்லாம் ஆகும். அதுக்கப்புறம் குட்டி வந்து கீழே தள்ளி விட்டுச்சுன்னா இது மாதிரி தான் இருக்குங்க. குட்டி கீழே தள்ளி விட்டு விடுச்சுன்னா அதுங்க பாட்டு கீழேயே இருந்துட்டு கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா அதுவே வந்து இப்படி பறக்க ட்ரை பண்ணோம் இது மாதிரிலாம் பண்ணி அது பார்த்திங்கன்னா நல்லா பறந்து கற்றுக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதனோடய லைஃப் டைம்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு 6-7 வருஷம் இருக்குங்க. ஸோ இப்போ இருக்கிறதான், ஃபஸ்ட்டெலாம் நான்லாம் வச்சுருந்தப்பெல்லாம் சின்ன வயசாக இருக்கிறப்பெல்லாம் வச்சுருந்தேன், அப்போல்லாம் ஒரு 8 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ லைஃப் டைம்லாம் கொஞ்சம் கம்மி ஆகிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த ஒரு ஃபுட் ஆகட்டும் எல்லாமே வந்து இப்போ நேச்சுரலாக இல்லை. ஸோ அதுவும் இல்லாமல் வந்து எல்லாமே மாற்றமடையாடே அது ஒரு இதாகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 முட்டை வைக்கும். 6 முட்டை வச்சதுன்னா 5 முட்டை பொறிக்கும். ஸோ ஒன்று கம்மியாக பொறிக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டான ஒரு இடம் அது மாதிரிலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் காமனான இடத்துல வச்சுட்டிங்கன்னா போதும். பட் என்னென்னா அது என்ன விரும்பணும், ஒரே மாதிரி அடாப்ட். இப்போ வந்து டிவி போட்டுன்னா டிவி போடுற இடத்துல வச்சுட்டிங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வந்து எக் லே பண்ணுறது எல்லாம் பண்ணணும். பட் டெய்லி ஒரே ஆக்டிவிட்டியாக இருக்கணும். மதியான டைம் ஆனால் எங்கள் வீட்டில் ரொம்ப சைலன்ஸாக இருக்கும், காலை டைமில் கொஞ்சம் இதாக இருக்கும், அதனால் அதுங்களுக்கு பழகிருச்சுங்க அதுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுங்களுக்கு தகுந்த மாதிரி இப்போ நாங்கள் நைட்டு ஒரு 9-10 மணி டிவி பார்த்தோம்னா லைட்டு வச்சுட்டுருக்கோம், லைட் வச்சுட்டு வந்து அதுங்களும் பார்க்கும். இதெல்லாம் வந்து ஒரு நேச்சுரலாக வந்து நடக்கிறது தான். ஸோ அதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அதுங்களுக்கு வந்து பயப்படக்கூடாது, வீட்டுக்கு முன்னாடி வைக்கக்கூடாது அப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. அதெல்லாம் சுத்த போய்ங்க. ஆனால் வந்து நாங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் வச்சுருக்கோம், அதுக்குன்னு எங்கள்கிட்ட வந்து எக்கு லே பண்ணாமல் இல்லை, பொறிக்காமையும் இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுங்க வந்து எக்கு ஹேச்சிங் பர்சன்டேஜ் வந்து நிறையா இருக்கும். அதனால் வந்து